ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் இப்போ பண்ணிடுங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மட்டன் லிவர் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் ரெண்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மட்டன் லிவரை நம்ம நல்லா தண்ணி தெளித்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, லிவர் வாங்கி நல்லா கழுவி எடுத்துட்டு அதை முக்கால் பாகத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் நான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேக வைக்கும் போது நான் எடுத்த கிளிப்பிங்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகு சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தோசை தவா ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு நம்ம எந்த ஷேப் வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் போட்டு வெந்தவண்ணை திருப்பி போட்டு நல்லா செவந்தவண்ணை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். அந்த ஈவினிங் ஸ்நாக்காகவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.